மத்திய அரசினுடைய ஜனநாயக விரோத செயல்களை கண்டித்து திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்துகின்றன. காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தலைமையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி எதிர்க்கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்த உள்ளன. திமுகவினர் தோழமை கட்சியினருடன் இணைந்து தங்கள் வீட்டின் முன்பு கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சியும் போராட்டத்தில் பங்கேற்கிறது. செங்கல்பட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இடப்பங்கீடு தொடர்பாக அதிமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுகவுடன் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட நிலையில் உள்ளாட்சித் தேர்தல் அறிவித்த மறுதினமே தனித்து போட்டியிடப் போவதாக பாமக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் பாஜக நீடிக்குமா அல்லது உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து களம் காணுமா என்கின்ற கேள்விகள் எழுந்தன. இந்த சூழலில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரு கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும், பாஜக தரப்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பிற்பகலுக்கு பின் நடந்த பேச்சுவார்த்தையில் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் யார் எந்த பதவிகளுக்கு போட்டியிடுவது என்பது பற்றி ஆலோசனை நடைபெற்றது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்லும் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் விருப்ப இடங்களுக்கான பட்டியலை அதிமுகவிடம் பாமக வழங்கியிருப்பதாக கூறினார். பாமகவின் நிலைப்பாடு மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபடுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம் என்று கருத்து சொல்லியிருக்கிறார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்யும். அதிகாரப்பூர்வமா பாஜக தான் கூட்டணி இருக்கிறதுல உங்களுக்கு தெரியும். அவங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபட நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இல்லை, வெற்றி முக்கியம், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியமான நோக்கம். 9 மாவட்டங்களையும் வரணும்னு நினைக்கிறீங்களா? அது வந்தா சந்தோஷம்தான். தமிழ்நாட்டில் 2வது முறையாக மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதுவரை 4 கோடிக்கும் அதிகமான டோஸுகள் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் தடுப்பூசி முகாம்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் கொரோனா 3வது அலை ஏற்படுவதை தடுக்கும் விதமாக கடந்த 12ஆம் தேதி மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. அதில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை காட்டிலும் ஒரே நாளில் 28 லட்சம் பேருக்கு மேல் தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது முறையாக ஞாயிற்றுக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கையிருப்பில் 17 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் மட்டுமே இருந்த நிலையில் 20,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் மொத்தம் 1,600 தடுப்பூசி முகாம்களில் மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இந்த முகாம்கள் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட்டன. வந்த வரும்போது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் ஆனால் 10 நிமிஷத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு டக் டக்னு போட்டுட்டாங்க. எங்களுக்கும் டைம் சேவ் ஆயிடுச்சு. இப்போ சண்டேன்றதுனால கொஞ்சம் எங்களுக்கும் டைம் இருந்ததால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். சென்னை சைதாப்பேட்டையில் வெளிமாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் தாடண்டர் நகர் பகுதியிலும் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென ஆய்வு செய்தார். அப்போது தடுப்பூசி முகாம் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் கொரோனா தடுப்பூசி இருப்புகள் குறித்தும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஆய்வு செய்தனர். சென்னையில் மட்டும் 7,000 மருத்துவ பணியாளர்கள் தடுப்பூசி முகாம் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் மெகா தடுப்பூசி முகாமை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி அலகின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார்.
திருச்சி மாவட்டத்தில் 382 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்ற நிலையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பள்ளியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலை வசதிகளை மேம்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். திருச்சியில வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கேன் சார். வந்து அங்கே வந்து காவிரி பாலம் புதுசாக கட்டுறோம், அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் அதை உடனடியாக கட்டித்தர சொல்லிட்டார். அந்த இப்போ காவிரி பாலத்தை ஒட்டிய புதுசாக பாலம் வருது ஒன்று, அங்கேருந்து எலிவேட்டட் ஹைவே வருது, கொண்டு போய் குடமுருட்டியில் இறக்குற மாதிரி எலிவேட்டட் ஹைவே வருது. இந்த சைடு நம்மளுடைய தலைமை தபால் நிலையம் அருகில் காந்திசில எலிவேட்டட் ஹைவே அங்கேயும் நம்ம வருது. இதனிடையே மெகா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 10 பேருக்கு வீட்டுமனை இலவசம் என்று ஈரோடு மாவட்டம் பவானி வட்டாட்சியர் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார். மக்கள் மத்தியில் தடுப்பூசி மீதான ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 10 ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 4 பேருக்கு 2 கிராம் தங்க நாணயம் மற்றும் வெள்ளி குத்துவிளக்கு, 10 பேருக்கு பட்டு வேட்டி ஆகியவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடக்கூடாது வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட இப்போ வந்து தடுப்பூசி தானாக முன் வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வந்திருக்குது. இது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல உதாரணமாகவும் ஒரு நல்ல திட்டமாகவும் இருக்குது. இதனால் பொதுமக்கள் பலர் பயனடைகிறாங்க. இன்னொன்று, கொரோனா வராமையும் நம்ம தடுக்க முடியும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் முகக்கவசம், கிருமி நாசினி, பிஸ்கெட் மற்றும் ரொட்டி ஆகியவை வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆத்திப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி விடுவேல் சார்பில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 1500 பேருக்கு சில்வர் குடம் பரிசாக வழங்கப்பட்டது. தடுப்பூசி முகாமில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அரியலூர் நகராட்சியில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு குலுக்கல் முறையில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், இரண்டாம் பரிசாக வாஷிங் மிஷின் வழங்கப்பட்டன. மூன்றாம் பரிசாக 3 பேருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ், 4 பரிசாக 4 பேருக்கு செல்போன் உட்பட தடுப்பூசி போட்டுக் கொண்ட அனைவருக்கும் 6 வகையான மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மெகா தடுப்பூசி முகாமில் 16,43,000 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக சென்னையில் 2,00,000 பேரும், அடுத்ததாக கரூரில் 1,00,000 பேரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். கோவையில் 94,723 டோஸ் செலுத்தப்பட்டன. இதுவரை தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டோரின் எண்ணிக்கை 4,37,00,000 கடந்திருக்கிறது. கோவில்பட்டி மற்றும் கமுது அருகே மின்னல் தாக்கி இருவர் உயிரிழந்தனர். கோவில்பட்டி மற்றும் அற்று சுற்றுவட்டார பகுதிகளான கயத்தாறு, கழுகுமலை, கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கீழப்பாண்டவர் மங்கலத்தைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் ஏட்டப்பன் என்பவர் மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள மரத்தினடியில் ஒதுங்கியுள்ளார். அப்போது மின்னல் தாக்கியதில் ஏட்டப்பன் உடல் கருகி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த நெருஞ்சிப்பட்டி கிராமத்தில் மின்னல் தாக்கியதில் கற்பகவல்லி என்பவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்ற 2 பெண்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சரண்ஜித் சிங் சன்னி இன்று பதவியேற்கிறார். பஞ்சாப் மாநில முதலமைச்சராக இருந்த கேப்டன் அம்ரீந்தர் சிங் கட்சியின் மாநில தலைவராக சித்து நியமிக்கப்பட்ட நிலையில் உட்கட்சியில் எழுந்த மோதல் காரணமாக சனிக்கிழமை பதவி விலகினார். இதையடுத்து சண்டிகரில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக அம்பிகா சோனியின் பெயர் பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் பஞ்சாபின் முதலமைச்சராக சீக்கியர் ஒருவரே இருப்பார் என்று அம்பிகா சோனி தெரிவித்தார். இதனால் அண்மையில் காங்கிரஸ் மாநில தலைவராக தேர்வான நவ்ஜோத் சிங் சித்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டது. எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் முடிவில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அம்ரீந்தர் சிங் அமைச்சரவையில் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பதவியை வகித்து வந்த சரண்ஜித் சிங் சன்னி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பஞ்சாப் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறை. தொடர்ந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கிய சரண்ஜித் சிங் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று காலை 11 மணியளவில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாபின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சரண்ஜித் சிங்கிற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறு என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டம் தர்மக்குடிக்காடு, கொட்டாரம், போத்திரமங்கலம், வையங்குடி, சாத்தநத்தம் உள்ளிட்ட 6 பகுதிகளில் இயங்கி வந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் தற்போது இயங்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறிய 6 இடங்களில் 5 இடங்களில் விவசாயிகளிடமிருந்து மொத்தம் 7,113.6 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்திருக்கிறார். போத்திரமங்கலத்தில் 2020-21 நிதியாண்டில் மட்டும் 1,901.53 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்டத்தில் எந்த இடத்திலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசின் நெல் கொள்முதல் தொடர்பாக ஏதேனும் குறைபாடு இருந்தால் அப்பகுதியின் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளரிடம் விவசாயிகள் புகார் அளிக்கலாம் என்றும் தனது அறிக்கையில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை GST வரிக்குள் கொண்டுவர மாநில அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலை முன்னிலையில் பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சித் தேர்தலில் பாஜகவின் தற்போதைய கூட்டணி சுமூகமாக செல்வதாகவும் 22ஆம் தேதிக்குள் இடங்கள் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி 2017 வந்த பொழுதே அதுக்கு 5 வருஷம் ரோடு மேப் போட்டு அதற்கான அந்த 14% அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படின்னா காம்பன்சேஷன் கொடுப்பதாக. ஸோ அரசுக்கு தயார் செய்வதற்கு பல காலம் இருந்தது. இப்போதும் கூட தமிழக அரசுக்கு புதுமையான முறையிலே அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் இருக்கிறது. அதனால் உண்மையாலும் மக்களுக்கு பெட்ரோல் டீசல்லிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்றால் இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். கோவில்களில் இன்று முதல் இலையில் அன்னதானம் வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திருச்செந்தூர், சமயபுரம், திருத்தணி ஆகிய கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் பக்தர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானம் இலையில் பரிமாறப்படாமல் உணவு பொட்டலங்களாக வழங்கப்பட்டு வந்ததாகவும், இனி திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை கோவில்களில் அன்னதான கூடங்களில் தனிமனித இடைவெளியுடன் பக்தர்களுக்கு இலையில் அன்னதானம் பரிமாறப்படும் என்றும் தெரிவித்தார். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் மட்டும் அன்னதானம் உணவு பொட்டலங்களாக பக்தர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக திமுக இரட்டை நிலைப்பாடு எடுப்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது பெட்ரோல் டீசலை பொருட்கள் மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்ததும் இவை இரண்டையும் ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வந்தால் மாநில அரசின் வருவாய் பாதிக்கப்படும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கடிதம் எழுதியது அதை எதிர்ப்பதாக உள்ளது என குறிப்பிட்டார். எனவே ஆட்சியில் இல்லாதபோது ஒரு பேச்சு, இருக்கும்போது ஒரு பேச்சு என்பது திமுகவிற்கு கைவந்த கலை என சாடினார். மேலும் பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய் குறைப்பு, டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாரிஸ் நகரின் ஈஃபில் டவரில் கயிறு கட்டி சாகச முயற்சி. பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. திருப்பதியில் இன்று முதல் அனைத்து மாநில பக்தர்களும் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. கொரோனா அச்சுறுத்தலால் திருப்பதியில் இலவச தரிசன அனுமதியை தேவஸ்தான நிர்வாகம் நிறுத்தி வைத்திருந்தது. கடந்த ஒரு வார காலமாக சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்களுக்கு மட்டும் நாள் ஒன்றிற்கு 2000 என்ற எண்ணிக்கையில் பரிசோதனை அடிப்படையில் இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தங்களுக்கும் இலவச தரிசன டிக்கெட்டுகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். எனவே இன்று முதல் திருப்பதி
பேருந்து நிலையம் அருகில் இருக்கும் ஸ்ரீனிவாசம் கட்டிட வளாகத்தில் நால்வனுக்கு 8000 என்ற எண்ணிக்கையில் இலவச தரிசன டிக்கெட்டுகளை வழங்க தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. விரைவில் ஆன்லைன் மூலமாகவும் இலவச தரிசன டிக்கெட் வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இன்று முதல் தரிசன நேரமும் அதிகரிக்கப்பட்டு இரவு 11:30 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். பொறியியல் சேர்க்கைக்கான மாணவர் கலந்தாய்வு புதன்கிழமை தொடங்கியது. 1,39,033 பேரின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகின்ற 24 வரை நடைபெறவுள்ளது. அரசு பள்ளியில் படித்த 15,660 மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்க இருக்கிறார். இடங்களை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு நேரடியாக கல்லூரியில் சேர்வதற்கான ஆணையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார். பொது பிரிவில் உள்ள 1,36,973 மாணவர்களுக்கான இணையவழி கலந்தாய்வு செப்டம்பர் 27 தொடங்கி அக்டோபர் 17 வரை நடைபெறவுள்ளது. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவின் ஈட்டி, அயோத்தி ராமர் கோவிலின் மாதிரி, பிரதமர் மோடியின் புகைப்படங்கள் உள்ளிட்ட 1,330 பொருட்களை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏலம் விடுகிறது. பொதுமக்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார். கங்கை நதியை புனரமைக்கும் வகையில் கடந்த 2014 நமாமி கங்கா என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்கள் மற்றும் நினைவு பரிசுகள் ஆகியவற்றை ஆன்லைனில் ஏலம் விடப்பட்டு வருகிறது. ஆன்லைன் ஏல நடைமுறை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் அக்டோபர் 7 வரை நடைபெறுகிறது. மேலும் ஆன்லைன் ஏலத்தில் பொதுமக்கள் பங்கேற்பதற்கான இணையதள முகவரியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டையில் வெண்கலப் பதக்கம் வென்ற லவ்லினாவின் கையுறைகளின் அடிப்படை விலை 80 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 1,92,00,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா பிரதமரிடம் நினைவு பரிசாக வழங்கிய ஈட்டியின் ஆரம்ப விலை 1,00,00,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த ஈட்டி 1,50,00,000 ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது. இதேபோன்று பாராலிம்பிக்கில் பங்கேற்ற துப்பாக்கிச்சூடு வீராங்கனை அவனி லெக்காரா, டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவினா பட்டேலின் டி ஷர்ட்கள், பி வி சிந்துவின் பேட்மிண்டன் மட்டை, அயோத்தி ராமர் கோவில், பத்ரிநாத், துவாரகா, புரி, ராமேஸ்வரம் ஆகிய புண்ணிய தலங்களை ஒன்றிணைத்து கூறப்படும் சாரதம் ஆகியவற்றின் மாதிரிகள், பிரதமருக்கு பரிசாக வந்த பல்வேறு சிலைகள், ஓவியங்கள் உள்ளிட்டவையும் ஆன்லைனில் ஏலம் விடப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்களும் ஏலம் விடப்பட்டுள்ளன. அவற்றின் ஆரம்ப விலை 2,00,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கங்கையை புனரமைக்கும் திட்டத்திற்காக பல்வேறு பொருட்கள் ஏலம் விடப்படுவதாகவும் பொதுமக்கள் ஏலத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடைசியாக கடந்த 2019 பிரதமர் மோடிக்கு வந்த 2,770 பரிசுப் பொருட்கள் ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உள்ளாட்சியில் வரும் நல்லாட்சி தரும் என்ற வாசகத்துடன் விஜய் ரசிகர்கள் மதுரை மாநகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். 9 மாவட்டங்களில் நடைபெறும் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் களம் காண உள்ளதாகவும் இது தொடர்பாக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகின. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக மதுரையில் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். அதில் 2021 உள்ளாட்சியில் வரும், 2026 நல்லாட்சி தரும் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு வரும் 20 நடைபெறவிருந்த பொது மாறுதல் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கடந்த 15 முதற்கட்டமாக 500 ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிமாறுதல் கலந்தாய்வு நடைபெற்றது. அடுத்த கட்டமாக 20 கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு நடைபெறும் நாள் குறித்த விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை கையில் சிலம்பம் சுற்றியபடி 20 தூரம் சைக்கிளை ஓட்டி கோவையைச் சேர்ந்த சிறுவன் சாதனை படைத்துள்ளார்.
குரும்பப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் இந்திரஜித் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயது முதலே சிலம்பத்தில் ஆர்வம் கொண்ட இவர் விளாங்குறிச்சி கோவில் பாளையம் வழியாக 500 வரை சுமார் 20 கிலோமீட்டர் சிலம்பத்தை சுற்றியபடி சைக்கிள் ஓட்டிச் சென்றார். இதன் மூலம் நோபல் புக் ஆப் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். நான் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக. நான் வந்து சிங்கிள் ஹேண்ட்லேயே நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். நானும் யோசித்தேன் வித்தியாசமாக பண்ணோம். அதுதான் நான் சைக்கிளிங்கிலே ரொட்டேட் பண்ணிட்டு சுற்றினேன். பாரிஸில் ஈஃபில் டவரில் கயிறு கட்டி அந்தரத்தில் நடந்த நபர் பார்வையாளர்களை திகைப்பில் ஆழ்த்தினார். நாதன் பாலின் எனும் கயிறு நடை பயிற்சியாளர் ஈஃபில் டவர் மற்றும் நேஷனல் டீ டாய்லட் அரங்கத்திற்கு இடையே உள்ள தொலைவை அந்தரத்தில் நடந்து கடந்தார். 230 அடி உயரத்தில் கட்டப்பட்ட கயிற்றில் 2000 அடி நீளமுள்ள தொலைவை கடந்து அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கயிற்றிலிருந்து இறங்கிய நாதன் பாலின் தான் நினைத்தது போல இந்த முயற்சி அத்தனை சுலபமானதாக இல்லை என்று தெரிவித்தார். பாகுபலி என அழைக்கப்படும் காட்டு யானை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் குடியிருப்பு பகுதியில் மீண்டும் உலாவரத் தொடங்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்தை ஒட்டிய புதற்காடுகளில் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக தெரிந்த ஒற்றை காட்டு யானை அதன் பிரம்மாண்ட உருவம் காரணமாக பாகுபலி என்று புனைப்பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிக்கப்பட்ட கும்கி யானைகள் உதவியுடன் அதனை பிடிக்க வனத்துறை எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. பின்பு தானாகவே காட்டுக்குள் சென்று விட்ட பாகுபலி யானை திடீரென நேற்றிரவு மேட்டுப்பாளையத்தை ஒட்டியுள்ள ஓடந்துறை என்னும் இடத்தில் சாலை வழியே சென்றது. விளைநிலங்களுக்குள் நுழைய முயன்ற யானையை பட்டாசு வெடித்து வனத்துறையினர் விரட்டினர். ஓசூர் அருகே கர்நாடக எல்லை காட்டுப்பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மது போதையில் ஆட்டம் பாட்டத்துடன் கும்மாலம் போட்ட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆனைக்கல் அடித்துள்ள தனியார் ரிசார்ட்டில் இரவில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெங்களூரு பகுதியில் ஐடி நிறுவனங்களில் பணிபுரிவோர் உள்ளிட்ட 40 இளைஞர்கள் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் மது அருந்தியும் போதைப் பொருளை பயன்படுத்தியும் ஆபாச நடனம் ஆடினர். இதுகுறித்து தகவல் அறிந்த கர்நாடக போலீசார் அங்கு சென்றபோது பலரும் தப்பியோடினர். இருப்பினும் ஒரு பெண் உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பியோடியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் தபால் வழியாக வந்த கேரள லாட்டரி சீட்டுகள் அமோகமாக விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் லாட்டரி விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்திலிருந்து பலர் கேரளா லாட்டரி சீட்டு விற்பனை மையங்களுக்கு பணத்தை கூகுள் பே மூலம் அனுப்பி வைத்து தபால் மூலமாக லாட்டரி சீட்டுகளை பெற்று வருகின்றனர். திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து லாட்டரி சீட்டுகள் வேலூருக்கு வந்த வண்ணம் உள்ளன. இவை அனைத்தும் தபால் மூலம் வருவதால் காவல்துறையினருக்கே சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது. மதுவைப் போல கொடி லாட்டரி சீட்டுகள் தடை செய்யப்பட்ட நிலையில் அவை மாற்று வடிவத்தில் நுழைய மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கக் கூடாது என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விளக்கம் கேட்ட நபருக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் அனுப்பிய விளக்கம் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இமானுவேல் என்பவர் அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் சில விளக்கங்களை கேட்டிருந்தார். அதில் தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை பெற எவ்வளவு ஆண்டுகள் தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும், என்னென்ன ஆவணங்களை சான்றாக அளிக்க வேண்டும் என்று விளக்கம் கேட்டிருந்தார். இதற்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அலுவலர் தட்டச்சு பயன்படுத்தாமல் வெறும் வெள்ளைத்தாளில் எழுதி பதிலளித்துள்ளது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. கையால் எழுதியதோடு மட்டுமல்லாமல் அந்த விளக்கம் அடித்தல் திருத்தல்களோடு அலட்சியத்தோடும் அனுப்பப்பட்டுள்ளது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டம் இல்லாததால் காவிரி ஆற்றில் குரங்குகள் குளித்து கும்மாளம் போட்டன. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஆண்டு முழுவதும் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். ஆனால் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. அத்துடன் வெயில் வாட்டி வதைப்பதால் அப்பகுதியில் உள்ள குரங்குகள் ஆற்றில் குதித்து உற்சாக குளியல் போட்டன. மேலும் உள்நீச்சல் அடித்தும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டும் தாவி குதித்து விளையாடின.
அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய மரத்தை காட்டு தீயிலிருந்து காப்பாற்ற தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கலிபோர்னியாவில் இந்த ஆண்டு ஏற்பட்ட காட்டு தீயால் பல லட்சக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு வனப்பகுதி கருகியுள்ளது. கடந்த வாரம் மின்னலால் ஏற்பட்ட பாரடைஸ் மற்றும் காலனி எனப்படும் காட்டு தீயின் பரவலால் இதுவரை 4600 ஹெக்டேர் வனப்பகுதி எரிந்துள்ளது. இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய மரமான ஜெனரல் ஷெர்மன் மரம் இருக்கும் வனப்பகுதியை காட்டு தீ நெருங்கி வருகிறது. இதனால் அவற்றை பாதுகாக்க தீப்பிடிக்காத வகையிலான பாதுகாப்பு படலம் சுற்றப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மரங்களை பாதுகாக்க தீயணைப்புத் துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.